ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை அமாவாசை வியாழனில் சம அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நான் பலமுறை சொன்னாலும் நான் சொல்வதை கேட்காமல் மனம் கலங்கி உடைந்து போயிருக்கிறாய். உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தைரியம் மட்டும்தான். அப்படி தைரியமாக இருக்கும் போது ஏன் உடைந்து போயிருக்கிறாய்? எதற்கும் கலங்காதே என் செல்லமே. உனக்கான நிச்சயமான உனக்கான நேரம் வரும். உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள். என் உயிரான உறவு, உன்னை மனமுடைய செய்து விட்டதே என்று நீ கவலைப்படாதே. உனக்கு நான் பலமுறை சொல்லி உள்ளேன், நீ கூட காதில் வாங்கவில்லை. யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன் மனதை உடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது, கவனத்தில் கொள்ளக்கூடாது. அவர்கள் உன் மனதை உடைத்து விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அன்பை புரிந்து இவர்கள் உன்னிடம் நிச்சயமாக திரும்பி வருவார்கள். உனக்கு இப்போது எதுவும் புரியாது. அவர்கள் வரும் நேரத்தில் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வரும். நீ உண்மையாக இருந்தாய், ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்து விட்டு சென்று விட்டார்கள். உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் நிச்சயமாக வர வைப்பேன். உடைந்து போன உன் மனதை இந்த சாயப்பா சந்தோஷப்படுத்துவேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு, ஏன் என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன். மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன். தைரியமாக இரு, உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நாம் செல்லமே, ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. கவலையை விடு, நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே விட்டுவிடு. நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உனது வேலைகளை எல்லாம் முடித்து தருவேன். என் செல்ல பிள்ளையே, தேவையின்றி பயப்படாதே. உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் செல்ல குழந்தை, நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் தருவேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே துணை இல்லையே என்று வருத்தப்படாதே. ஏனென்றால் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் நான் துணையாக வருவேன். உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை மகிழ்விக்க. நாளை நல்லதொரு வியாழக்கிழமை அன்று, அமாவாசை தினத்தன்று, தீப ஒளி திருநாள் நாள், அதற்கு நல்லதொரு நிகழ்வு வீட்டில் நல்லதாகத்தான் நடக்கும். வீட்டில் எல்லோரும் ஆனந்தமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அந்த மகிழ்ச்சியான தினத்தை நாளை நிச்சயமாக உன் குடும்பத்தாரோடு எல்லோருடனும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதோ அந்த தீப திருநாளை உனக்கு முன்கூட்டியே நல்லதொரு நாளாக அமைய இந்த சாயப்பா வாழ்த்துகிறேன். நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்புகிறாய். என்ன செய்ய போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். அனைத்தையும் மாற்ற நான் இருக்கிறேன். விரைவில் உனக்கான நிம்மதி கிடைத்துவிடும். உன் சாயப்பா உன்னை அளவிட மாட்டேன். நீ எதற்காக கலங்கி இப்படி நிற்கிறாய்? எதுவும் நடக்கவில்லை என்றுதானே? இதோ நீ கேட்டதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை. ஆகவே நம்பிக்கையை இழக்காதே. உன் வாழ்க்கையை சந்தோஷப்பட வைக்கப் போகிறேன். ஆம், உனக்கு மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. ஆம், நாளை அமாவாசை தினத்தன்று, தீப திருநாள் அன்று உனக்கானது மங்களகரமான செய்தி உன் காதில் கேட்டு உன் குடும்பமும் உன் சுற்றார் உறவினர்களும் எல்லோரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறார்கள். அந்த ஆனந்தத்தை நான் ஏற்பாடு செய்து விட்டேன். இந்த சாயப்பா, கவலைப்படாதே. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான். காலம் தாழ்த்தினேன் என்று வருத்தப்படாதே. ஏனென்றால் உனக்கான சரியான நேரம் இதோ வந்துவிட்டது. போதும். ஆம் செல்லமே, போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கானதை நிச்சயமாக உன் சாயப்பா உன் மனம் சோலையாக மாற்றி விடுவேன். உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூடப்போகிறது. என் பிள்ளையை பார்க்க என்று உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன்.
பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கைகளோடு வருவேனாம். இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காகவே கொண்டு வந்துள்ளேன். தினமும் ஏதாவது ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே உறங்குகிறாய். விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய ஏக்கத்தினுடையே தான் விழிக்கிறாய். ஆம் செல்லமே, நிச்சயமாக நாளை நீ கண் முழித்து பார்க்கும் தருணத்தில் உனக்கான நல்லது ஒரு செய்தி, மங்களகரமான செய்தி நிச்சயமாக உனக்கு தருவேன். ஆம் செல்லமே, உன் மனம் மகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இருப்பாய். பொறுத்திரு, உன் சாயப்பா ஒவ்வொன்றாக செய்ய போகிறேன். கூடிய விரைவில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். உனக்கானது நிச்சயமாக அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, பிறகு பார் உன் முகத்தில் சிரிப்பை. அந்த மகிழ்ச்சி தருணத்தை நிச்சயமாக நாளை காலை பொழுதில் உனக்கு உண்டாக்கப் போகிறேன். வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓட வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாய்? எதிர்த்து போராடு, நான் சொல்வதை கேளு. ஆம் செல்லமே, உடனடியாக எதிர்த்து போராடு. துணிந்து நில், வெற்றி உனக்கு கிடைக்கும். தோற்று போயிட்டோம்ங்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கையில வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான். நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிடக்கூடாது. முயற்சி செய், முயற்சி மட்டும் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் சாயப்பா உன் கூடவே நான் இருக்கிறேன். நிழலாக திடீரென்று உனக்கு ஒரு அற்புதமான திருப்பம் வரும். ஆம், அது நாளை காலை நல்ல பொழுதாக விடியும். அது வரைக்கும் சற்று பொறுமையாக இரு, நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவை. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. கலங்காதே, உன் உள்ளத்தில் நிம்மதி பறக்கும். நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். நீ நினைத்த வாழ்க்கை அமையப் போகிறது. ஆம் செல்லமே, உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது. அதற்கான பிரதிபலன் இரு மடங்காக வெற்றியாக கிடைக்கப் போகிறது. அனுபவி, நாளை அமாவாசை தினத்தன்று, தீப திருநாள் அன்று உனக்கானது நல்லதுமான சந்தோஷமான செய்தியை உனக்கு அளிக்கப் போகிறேன். இனி நிம்மதியான வாழ்வு உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது. அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவித்துக்கொள். கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். இன்று நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.